சூப்பராக பயங்கரமான ஒரு ஆக்ஷன் போட்டோம். பேண்ட் மேல ஜெட்டி போட்டு போறேன் அவரோட கூட பண்ணுவேன். ஐம் வெரி சாரி சார், முதல் முறையாக திரு கே வி ஆனந்த் சார் வந்து விஜயவை செஞ்ச ஒரு எபிசோடு இது. வாழ்க்கையில் வந்து மனுஷனுக்கு தேவைகள் ஜாஸ்தி. இவங்க ரெண்டு பேரும் வேறு வேறு லொக்கேஷன் உட்கார வச்சு ரெண்டு வீடியோ எடுத்து ஒரு 1.5-1.5 லட்சம் யூஸ் தரலான்னு பார்த்தேன். சரி, இப்போ வந்து 3 லட்சம் பண்ணுறோம் நம்ம இந்த வீடியோவில். வந்து படங்களுக்கு மட்டும்தான் கட்டாயம் கிடையாது, அது ஹிட் படம் ஆகணும்னு. யூடியூப்பில் கூட எங்களுக்கு கட்டாயம் இருக்குது. நல்ல தம்ப்னெயில் போடணும், செல்லிங்கான ஒரு டைட்டில் வைக்கணும், கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் அப்ரூவ் பண்ணணும், கெட்ட வார்த்தையெல்லாம் ரிமூவ் பண்ணணும். ஸோ திரு விஜய் சேதுபதி மற்றும் இயக்குனர் கே வி ஆனந்த் அவர்களோட ஃபுல்லி ஃப்ரேங்க் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். வணக்கம் சார். இந்த இன்டர்வியூ ஃபுல்லாக சம்பாதிச்சு கொடுக்கறதுக்கு நாங்கள் பேசணும். ஆமாம் சார், கண்டிப்பான உரையில். ஆனால் அதே சமயத்தில் இவர் ஒரு சிறந்த படைப்பாளி. கே வி ஆனந்த் எப்படி வந்து மலையாள படம் பண்ணி தேசிய விருது வாங்கினார், அப்புறம் எப்படி சங்கர் சாரோட இணைந்து, அதே 100% இந்த இன்டர்வியூ முழுக்க கே வி ஆனந்த் சார் அவர்கள் வந்து முன்னாடியே சொல்லி எனக்கு கவுண்டர் கொடுக்க போகிறார். அவர் அழகான மூஞ்சில் எப்படி மியூசிய வச்சு மறைச்சிருக்காங்க. மிஸ்டர் கருப்பன் இருக்கார் நம்மளோட. அப்படி வெக்கத்தோட இந்த உரையாடலை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆனால் இப்போது சார் பேசும்போது தயவு செஞ்சு குனிஞ்சு பார்க்காதனா, ஏதாவது ஒரு அழகு இருக்கணும் ஃப்ரேமில், அதனால் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே வச்சுக்கோங்க ஃபேஸை. எவ்வளோ டேரக்டர்ஸ் கிட்ட நீங்கள் பாட போடுறீங்க, அது நினச்சா தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜி, நான் கேட்டும்போது அது வேற இப்படினா இப்படி கே பார்த்துட முடியும், இப்படி பார்த்துட்டு இருக்க முடியல சார், அதனால தான் வேற ஒன்றும். மடனாக இருந்திருந்தால் பார்த்துருப்பேன். ஆரோக்கியமான ஒரு க்ரோத் ரேட்டோ பல பேரை இன்டிமிடேட்டும் பண்ணிருக்கு பல, யூனோ கான்டெம்பரரி. சத்தியமா தெரியாது டக்குன்னு ஒரு க்ரோத் ரேட் சிறந்த படங்கள் ரொம்ப குறுகிய காலத்தில் அப்படின்னு. அது எப்போவுமே ஒரு ஆச்சரியம் கலந்த கேள்வி தான் உங்ககிட்ட ஒவ்வொரு முறையும் கேட்கும்பொழுது. இப்போ கே வி ஆனந்த் சார்னா அது ஒரு பாப்புலர் சினிமா, அது ஒரு ஆல் சென்டர் சினிமா, எல்லாரும் அது ஒரு கட்டாயம் இருக்கு தேட்டருக்குள்ளே வந்து அவர் என்ன தான் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு மீட்டரை அவர் பிடிச்சிட்டார். அதே தான் வருஷத்துக்கு 8 படம் கொடுக்குறவர். அதனால ஆனால் எட்ட நதர் ப்ராஜெக்ட்னு அப்ரோச் பண்ணியிருக்க மாட்டேங்க. ஏய், நம்ம வேற லெவல் போட்டுக்காரு. வருஷத்துக்கு 8 படம் கொடுக்குறவன்றத வருஷத்துக்கு 8 படம் கொடுக்குறவனும் கேட்கலாம். அது கேட்கறதே பார்த்தீங்களா, அவனோட மாடலேஷன் ரொம்ப நல்லா இருக்கு சார். ஜர்னலிஸ்ட் வேலையை வந்து இப்போ அவர் எடுத்துக்கிட்டாரு, அவர் செய்முறைக்கு நம்ம இப்போ. ஸோ அதனால் ஹவு எக்ஸைட்டட் வை யூ பிஃபோர் டேக்கிங் அப் த ஃபிலிம் கே வி ஆனந்த்? நானும் சாரும் சந்திக்கும் போது ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணியிருந்தோம். பன்னையார்பத்தின் படத்தை பற்றி நிறைய பேர்கிட்ட நிறைய கருத்துக்கள் இருந்தது. ஓகேவா, ஒருத்தவங்க சொன்னாங்க பன்னையார்பத்தின் படம் பார்த்து சொன்னாங்க சார், இந்த மாதிரி படம் பார்த்து முடிச்சப்போ அவங்க வீட்டில் ஒரு பொம்மை இருக்குமா, அது பேர் அப்பு என்ன பொம்மை, அந்த பொம்மை ரொம்ப நாள் அவங்க பையனில் பொழுது அது வந்து பையன் மாதிரி வச்சுட்டாங்க, தூக்கி போட சண்டை வந்திருக்கான், அப்பு எப்படி நீங்கள் தூக்கி போடலான்னு சண்டை வந்திருக்கான். அவங்க பன்னையார்பத்தின் படத்தை ரொம்ப ரிலேட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ஒருத்தருக்கு ஒன்று சொல்லும்போது சாரு ஒன்று சொன்னார், இது இந்த கார் விட்டு போனதுக்கப்புறமா வந்து அந்த இடத்துல அந்த பூக்கள் சிந்தி இருக்கிறத வந்து பார்க்குறது இட்ஸ் பியூட்டிஃபுல் ஷாட்னு ஒரு ஒன்று சொல்லும்போது அதில் நிறைய விஷயம் இருக்குது. அவர் என் படத்தை என்னவா ரசிச்சிருக்காருன்னு ஒன்று இல்லையா, எனக்கு அது வந்து ரொம்ப நேரம் இருந்தது. நான் அந்த கதை சொல்லும்போது அருண் வந்து அது பர்டிகுலர் டிஸ்கிரைப் பண்ண அந்த இடத்த நான் சொன்னேன், எப்படி அருண் அந்த இடத்துல பூ எப்படி அப்படின்னா, இல்லை கரெக்டாக லொக்கேஷன் பார்த்து நான் கவலைப்படாதீங்கன்னா, நான் அது ரொம்ப ரசித்தேன். அது அவர் மேற்கோள் காட்டி சொல்லும்போது நான் அது ரொம்ப பிடிச்சது ஒன்று. அப்புறம் இந்த கதை சம்மந்தமாக நாங்கள் ரெண்டு பேர் மீட் பண்ணும்போது, நான் கதை வந்து சாதாரணமாக பெரிய இயக்குனர்ஸ் வந்து மோஸ்ட்லி கதை அவ்வளோ சொல்ல மாட்டாங்க, லைனாக சொல்லுவாங்க. இப்போ என்கிட்ட புதுசாக சொல்ல வரவங்ககிட்டே நான் ஒரு 10 நிமிஷம் சொல்லுங்கள், 5 நிமிஷம் சொல்லுங்கள் நான் கேட்பேன் அது பாட. ஆனால் இந்த கதையை நீங்கள் 2 மணி நேரம் சொல்லி புரிய வைக்கிறது கஷ்டம், ஏன்னா இது நிறைய எடிட்டிங் வேலை உள்ள கதை. ஆண்டனி சொல்லியிருப்பாரு, செகண்ட் ஆஃப் டோன்ட் மிஸ் த கிளைமேக்ஸ் சொல்லுவாங்க, ஏன்னா அது நிறைய வேலை இருக்குது அதில். ஸோ அந்த கதை எனக்கு அவர் பொறுமையாக சொன்னது எனக்கு புரிய வைக்க முற்பட்டது, அது வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டுச்சு. அப்புறம் கண்டிப்பாக கரும்பு திக்கம் கூலி அப்படின்ற கணக்கில் இது என்னோடய சுயநலமாக ஒன்று இருக்குது. நான் இந்த படம் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை வந்தால் எனக்கான மரியாதை என்னவாக கூடும்னு ஒன்று இருக்குது. எல்லா படமுமே ஏதோ ஒரு லேர்னிங்கோடு தான் திரும்பி போவோம். நம்ம ஒன்று வருவோம், இவங்க மற்ற இயக்குநர்கிட்ட ஒன்று இருக்கும், அதுவும் இதுவும் சேர்ந்து ப்ராசஸ் பண்ணி ஒன்று வரும்போது நமக்கே நம்ம புதுசாக தெரியும். சீரியஸான மனுஷன் நான் கேள்விப்பட்டு போனேன், கண்டிப்பாக அப்படிலாம் இல்லவே இல்லை. எங்கிட்ட விடுங்க ஆர்டிஸ்ட்டு இல்லை டிஆர்ஸ் ஆர்ட் எங்களை விடுங்களேன், அந்த பசங்க அசிஸ்டன்ஸ் இருக்காங்கல்ல,
அவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா சீன்ஸ். இல்லை ஆக்சுவலாக ஒரு கான்ட்ரரி என்னன்னா, பயங்கர சீரியஸான ஃபில்ம் மேக்கரு அஸ்டன்ஸ், எல்லாருமே இது வரைக்கும் ஜாலி படம் தான் பண்ணியிருக்காங்க. யாம இருக்க பயமே, வாலிபராஜா, இவர் அஸ்டன்ஸ் எல்லாருமே. இல்லை நான் இவர் ட்ரீட் பண்ணுற விதம் இருக்குல்ல, நான் இப்போ ட்ரீட் பண்ணுற அபிநந்தன் சாரோட அஸ்டன் தான். அவன் வந்து அபி இந்த பத்து அடி பின்னாடி அங்கே ஒரு பாம்பு வச்சுருக்காங்கன்னு சொன்ன கூட அவனோட பெசாமல் உட்காந்துருப்பான். அவன் பாட்டுக்கு இருப்பான், ஆனால் அவனே சொல்லுவான் சில விஷயம்லாம். நானே சொன்னால் ரொம்ப அதிகமாக இருக்கும், இப்போ சில விஷயத்த மார்க் பண்ணி சொல்லுவான். இதெல்லாம் சா இந்தியாவிலே சாரை விட்டால் இது பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சொல்லுவான். அந்த அவங்களுக்கு ஒரு பெருமை இருக்கும், கேவி சார் கூட இருக்குன்னு. எனக்குமே அந்த பெருமை இருக்குது, கேவி சார் கூட படம் பண்ணிட்டேன்னு நான் பெருமைப்பட்டேன். இது இங்கே ஒரு அஸ்டன்ட் இருக்கான் செந்தில்னு ஒருத்தருப்பான், அவன் மாடுலேஷனில் கோவப்படுவான். செந்தில் சார் திட்டுவினேன், இந்த வரேன் சார் அப்படிமா, அதுலேயே கடுப்பு அவன் கடுப்பில் இருக்கான்னு தெரியும். இல்லை ரொம்ப எக்ஸாஸ்டிவாக இருக்கும் நான் அவங்களோட ஸ்கெடியூல். இப்போ ஒரு தயாரிப்பாளர் மீண்டும் அதே இயக்குனரை தேர்ந்தெடுக்கிறதே தமிழ் சினிமாவில் வந்து கொஞ்சம் ரேர் மாதிரி ஆயிடுச்சு. ஏஜிஎஸ் வந்து திரும்பவும் கேவி ஆனந்த் சாரோட படம் பண்ணுறதுக்கு ரெடின்னு ஏற்கனவே ஒரு அறிக்கை லெவலில் விட்டாங்க. ஸோ அதனால் ஒரு ஒரு ப்ரொடியூசர் இஸ் ஒன்ஸ் அகேன் ப்ரிஃபரிங் தி சேம் டைரக்டர்னா, ஒன்று ப்ராடக்ட் ஹஸ் டு பி ஃபைன், ஒரு ஹஸ் டு பி டெலிவர் ஆன் டைம். அது ரெண்டுத்தையுமே அவர் பண்ணுறாரு. அதை தாண்டி அவரோட ஸ்கெடியூலே ரொம்ப எக்ஸாஸ்டிவாக தானே இருக்கும். இல்லை நான் இது எதனால தான் உழைக்காமல் யாராவது உழைக்காமல் பண்ண சொல்லுங்கள், அவங்க திருடன்னு தான் இருப்பாங்க. உழைப்பு இருக்கு உள்ள சினிமாவில். அப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து உழைக்கும் போது மேபி நான் ஒரு நல்ல ஒரு மேஸ்திரியா நல்ல அவங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லியிருக்கலாம். அவங்களோட பண்ணிட்டு ஒரு பண்ணுறப்போ அவங்க ஆடியன்ஸோட ஜெல் ஆகுது. அதனால் நம்ம இந்த அளவுக்கு நம்ம புரிய அவங்களோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அது தேயக்கூடாதுன்னா இன்னும் அதிகமாக உழைக்கணும், அது தேயக்கூடாதுன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக உழைக்கணும். ஸோ அப்போ உடம்புலையும் மனசுலையும் திமிர் இல்லாமல் கொழுப்பு இல்லாமல் எவ்வளோ நாள் இப்படி யோசனை பண்ணிட்டு இருக்கோமோ அவ்வளோ நாள் இருக்கலாம். இன்றைக்கி சென்னையிலேயே நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு, எல்லாத்துக்கும் குரல் கொடுக்கணுன்ற ஒரு லெவலில் இருக்குது. அதில் எப்படியாச்சும் செலுபு லைம்லைட்டுக்காகவோ இல்லை தனிப்பட்ட விருப்பத்துக்காகவோ அசோசியேட் ஆகிடுறாங்க. ஹவு டு யூ யூனோ டிட்டாச் யுவர் செல்ஃப் ஃப்ரம் திஸ் ஃபிலிம் ஆஸ் அன் ஆக்டர் அண்ட் ஆஸ் அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா? அவர் எவ்வளோ புத்திசாலின்னு தெரியறதுக்காக கேட்கப்படுற கேள்வி. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், அதாவது இல்லைங்க இதை வந்து சிம்பிளாக வந்து ஒரு வார்த்தையில் கேட்கலாம். ஒரு வார்த்தை, ஆனால் இது வந்து என்ன பண்ணுவோம், இதில் வந்து அவர் எவ்வளோ தப்பு இல்லைங்க, நம்ம கற்றுக்கணுன்ற அது நம்மளும் வந்து வார்த்தை அப்படிலாம் காமிச்சா தான் நம்ம ஆமாங்க. எவ்வளோ வாடி யோசனைகள், அதாவது ஒரு கேள்வியை கேட்டு எவ்வளோ புத்திசாலின்னு சொல்லிட்டு காட்டலாம். சில பேர் வந்து பதில் போக ஒரு ஆங்கர்னு வச்சுங்களேன், ஒரு கேள்வினால கேள்வி கேட்டு ஒரு புத்திசாலின்னு காட்டலாம். சம்டைம்ஸ் வந்து கேள்வி புத்திசாலித்தனமாக இருக்கும்னு நினைக்கிறவங்க சில ஆங்கர்ஸ், சில பேர் வந்து பதில் புத்திசாலித்தனமாக இருக்கும்னு நினைக்கிற சில ஆங்கர்ஸ். நான் எதுவுமே சொல்லலைங்க, நம்ம ஜஸ்ட் வி ஆர் டிஸ்கஸிங். ஐ ரெஸ்பான் அந்த அவரை ரொம்ப நல்லா தெரியும் எனக்கு. அதான் செஞ்சிட்டீங்களே அப்புறம் என்ன வச்சு ஒரு செலிபிரிட்டியா ரெப்ரசன்டிங் இண்டஸ்ட்ரி இதை எப்படி பாக்குறீங்க இந்த படத்தோட கருவை? இப்போ நாங்க ஒரு படம் பண்ணோம், அது இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷன் மேட்ச் ஆனது வந்து எங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸ். எதிர்பார்க்கல, நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அது இருப்பாங்க, அப்போ இந்த சம்பவம் நடக்கவில்லை, அது இன்றைக்கி இதில் கனெக்ட் ஆகுது, அந்த படத்தில் நான் இருக்கேன்னு ஒரு சந்தோஷம். அது மக்களுக்கு ஈஸியாக ரிலேட் ஆகும்போது உங்களுக்கு மக்களாக அங்கேருந்து இங்கேருந்து சாதாரண ஆடியன்ஸான படம் பார்க்கும்போது அங்கே என்னென்ன நடக்குதுங்கிறத பின்னாடி இருக்கிறத முன்னாடி சொல்கிறதும் எந்த கோணத்தில் சிந்திக்கிறாங்க சிந்திக்கலாங்கிறதும் இந்த படம் வந்து இப்படி நடக்குதுன்னு யார் மேலேயும் பழிபோட இது இப்படி இருக்கலாங்கிறதையும் சேர்த்து சொல்லு, தீர்வையும் சேர்த்து தான் சொல்லுது படம். அப்புறம் வந்து எனக்கு எப்பவுமே வந்து ஒரு பாசிட்டிவான விஷயத்தை மக்களோட தொடர்புள்ள விஷயத்தை எடுத்து நெகட்டிவாக முடிக்க எனக்கு என்ன உடன்பாடு இல்லை. ஏன்னா லைஃப்ங்கிறது ஹோப்பு தான், இன்றைக்கி என்னென்ன நடக்கலாம், நாளைக்கு ஒரு எதிர்காலம்னு ஒன்று இருக்கிறது நம்பர் தான் வாழ்க்கை. திரைப்படத்தில் அதுக்கான சாத்தியக்கூறு இருந்தால் அது திரைப்படத்தில் அது சொல்லப்படணுங்கிறது நடக்கணும், அது சாரோட படத்தில் எல்லா இடத்துலையும் இருக்குது, அது ஒரு பாசிட்டிவ் ஹோப் ஒன்று கொடுத்து முடிக்கிறது. அது முக்கியமாக இந்த மாதிரியான படங்கள் பண்ணும்போது இதில் பாசிட்டிவ் ரோட்டி ரொம்ப முக்கியம்னு நான் நம்புகிறேன். அது இடத்த இந்த படம் அடையுது. அது எவ்வளோ சுவாரஸ்யமாக சொல்லணும், நான் வந்து நல்ல விஷயத்தை சொல்கிறேங்கிறத தம்பட்ட அடிச்சுருந்தேன், நல்ல விஷயத்தை 120 ரூபா காசு கொடுக்குறவனுக்கு போர் அடிக்காமல் என்டர்டைன் பண்ணுற அளவுக்கு சொல்கிறேன். ரெண்டு விஷயம் அதான் சினிமாவோட வேலையும் கூட அதையும் செஞ்சுருக்கோம், இதுக்குள்ளேயே செஞ்சுருக்கோங்கிறது தான் இந்த படம். ஓகே சார், சூப்பராக இல்லை சார், ரொம்ப சூப்பராக. என்னங்க
அதாவது இந்த மாதிரி ஒரு பதிலை வந்து உங்கள்கிட்ட வர வைக்கிறார் பார்த்தீங்களா, அவர் தாங்க அவர் தாங்க பாருங்களேன். சில பேர் வந்து சிரிச்சுட்டே செய்வாங்க, சில பேர் சிரிக்காமே செய்வாங்க. சார் அடுத்த படத்தில் நீங்களே இல்லை சார், நான் என் படம் உங்ககிட்ட இருக்குங்க, நீங்கள் என்ன வேணால் செய்யலாங்க. நான் வந்து இப்படிலாம் பேசணும், நான் உங்களை பாராட்டி தான், நீங்கள் வந்து தொகுத்து பாருங்க நான் என்ன பேசினேன்ட்டு உங்களை ஃபுல்லாக பாராட்டி இருப்பேன். மீடியாவே தவறு செய்யும் போது யார் அதை பற்றி பேசுறதுக்கு இருக்கா? இப்போ இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது இட் இஸ் அனதர். என்ன பேசுறீங்க நீங்கள், இருக்கிறதுலேயே பவர்ஃபுல் மீடியா எதுங்க, சினிமாங்க. சினிமா தான் இவ்வளோ சீஃப் மினிஸ்டர் கொடுத்துருக்கு தமிழ்நாட்டுக்கு, புரியுதுங்களா? நாங்கள் இந்த படத்துலேருந்து அந்நியை படுத்திட்டு வெளியிலேருந்து பார்க்கல, நாங்களும் மீடியா தான் சொல்லிட்டு உள்ளேருந்து பார்க்குறோம். இந்த படத்தில் வந்து மீடியான்றது ஒரு பங்கு தான், அதுக்கப்புறம் வேறு வேறு விஷயங்கள்லாம் இருக்குது. இன்னைக்கு வந்து எல்லா தனி மனுஷனும் மீடியா ஆகிட்டாங்க. செல்போன் வச்சுருக்கவங்கெல்லாம் எல்லா எல்லா தனி மனுஷனும் கிட்ட அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணாலுமே யார் வேணால் அவங்க ஃபோன் எடுத்து எங்களுக்கு படத்தை விமர்சிக்கலாம், அரசியல் விமர்சிக்கிறாங்க. இது எல்லோரும் வாட்ஸ்அப்பில் வருது, எல்லோரும் பார்த்துட்டா இருக்கும், இதெல்லாம் நடந்துட்டா இருக்கு. நீ ஸோ எல்லா தனி மனுஷனும் மீடியா தான், திடீர்னு ஏதாவது தனி மனுஷன் ஏதாவது வந்து ஸ்ட்ராங்காக பேசிட்டாப்பா அது ஆல் ஓவர் த வேர்ல்டு ஹிட் ஆகிடுது, அந்த வாட்ஸ்அப்பில் பரவதே ஹிட் ஆகுது. ஸோ எல்லாருக்குமே இருக்குதான். இந்த கூல்ட்ரிங்கை குடிக்காதுன்னா அது ஒரு நல்ல விஷயம், இவ்வளோ நாள் சாப்பிட்டுட்டு ஒரு விஷயத்த கூட ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு பத்து பேர் செஞ்சு செஞ்சாங்கன்னா அது ஒரு வியாபாரத்தை குறைக்க முடியும் அந்த அளவுக்கு. எல்லாமே நான் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற இண்டஸ்ட்ரியில் ஒரு மூணு பேரை கூட சேர்த்துட்டு ஒரு கொலாபரேட்டிவ் எஃபர்ட் ஆன் த ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே அண்ட் டயலாக்ஸ், எப்படி உங்களால் மட்டும் அதை பண்ண முடியுது? ஐ மீன் உங்களாலனா சினிமாவில் யாருமே சொல்ல முடியாதுங்க. நான் சொல்கிறேன், என் ஹீரோ கூட சொல்ல முடியாது, என்னால் படம் ஓடிச்சுன்னு சொல்ல முடியாது. அது பின்னாடி இருக்கிற கதை ஒரு இவ்வளோ ஒரு டீம் தான், கதை மட்டும் இல்லை, ஒரு நல்ல கதையை நல்ல நடிகர் நடிகர்னா என்ன ஆகும், ஆனால் ஒரு மேஜிக் நடக்கணும், ஒரு நல்ல சீனில் ஒரு நல்ல ஒரு டயலாகில் ஒரு நல்ல ஒரு ஹீரோ நடிக்கணும், அது ஒரு நல்ல ஃப்ரேமிங் இருக்கணும், ஒரு சினிமாட்டோகிராஃபருக்கு அதை வந்து ஒரு நல்ல ஒரு ஆர்ஆர் பண்ணணும், இதெல்லாம் வந்து ஒரு கரெக்டாக அதை கரெக்டாக எடிட் பண்ணணும், எல்லாம் கோர்வையாக பார்க்கும்போது ஒரு மேஜிக் நடக்கும். அது ஒரு படத்தில் ரெண்டு ஒரு ஒரு நாலு சீன்லேயே நடந்ததுன்னு அந்த படம் ஹிட்டு, அது என்ன மாதிரி படமாக இருந்தாலும் இருக்கட்டும் அது வந்து நடக்கணும். இது வந்து இதான் பாசிட்டிவ். இப்போ நான் சார் கதையை ரசித்து சொல்கிறாருன்னு நான் ரசித்து பண்ணுறது என் சினிமாவில் எடுக்கும்போது எனக்கு டார்க்னஸ் ஸ்கோர் போடும்போது சவுண்ட் ஒன்றும் இல்லை, லைட்டு போதும் டைம் ஆச்சு கற்றுன்னு சொல்லிட்டு போனப்பில் லைட் பண்ண சரி பண்ணிட்டு போகிறதோ, கடைசி நேரத்தில் வந்து ஆணி அடிச்சுட்டு போகிறதோ, இல்லை நான் சண்டை போடும்போது எனக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு பார்த்து ஒரு ஃபைட் இருக்காங்கல்ல, எனக்கு எதுவும் ஆகிடக்கூடாது, அவன் அவன் ரிஸ்க் எடுப்பான், கீழே விடுற ஹீரோ பார்த்துக்கணுங்கிறது யாரும் சொல்லலை, அவன் தன்னை மீறி ஒரு ரிஸ்க் எடுப்பாங்க இல்லை, அதெல்லாம் சேர்ந்து தான் இது ரொம்ப அழகமாக இருக்கும். I think you like reading scripts and then also the briefing. I like the briefing. Ah, briefing. எனக்கு ஒரு சார் சொல்லும்போது அவங்க டிஸ்கிரைப் பண்ணுறது தான் எனக்கு பெயர். நீங்கள் என்ன ஒரு ஒரு பேப்பர் எழுதி படிக்கிறீங்க, படித்தா மட்டும் போதும், என்னவா அதுக்கு முன்னாடி பின்னாடி அது என்னவா டிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னு அவங்களோட அது பாயிண்ட் ஆஃப் வியூ, அதுதான் அவங்க போகிற ஷார்ட்டாக தான் கம்யூனிகேட் பண்ண போகிறாங்க. ஒரு சீனோட மூடுன்னு ஒன்று இருக்குது, அது ஏற்கனவே சொன்னால் தான் புரியும். நான் படிக்கும்போது நான் உணத்தில் இருக்கணும், சீன் நல்லா இருந்தால் என் கதை நல்லா இருந்தால் தான் எனக்கு மரியாதை. அதை தாண்டி வெறும் என் முகத்துக்கு என் கல்யாண வீடியோவை என்னால் பத்து நிமிஷம் பார்க்க முடியாது. இப்போ இன்னைக்கு வர படங்கள்லாம் இப்போ முன்னாடி எடுத்ததுனால இந்த 1000-2000 கிராஃபிக்ஸில் மாற்றுறாங்க ரூபா நோட்டில். ஸோ இது ஒரு மீடியா பப்ளிக் இன்வால்வ் ஆகிற ஒரு ஒரு ஹை கான்செப்டும் போது, இப்போ ரீசெண்டாக சென்னையில் நடந்த விஷயங்கள் ஏதாவது படத்தில் ஆட் பண்ணியிருக்கீங்களா? இந்த படத்தை நீங்கள் இன்னும் 10 வருஷம் பொறுத்து பார்த்தாலும் இதில் இருக்க விஷயங்கள் படத்தில் இருக்கும், ஏன்னா ரொம்ப காமனான ஒரு விஷயங்கள், இதெல்லாம் வந்து அழிக்க முடியாது. டிராஃபிக்கில் மாட்டால் காசு கொடுத்துட்டு போகிறோமோ அது எப்படி அழிக்க முடியாதோ அது இது அது அது இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். நாங்கள் படத்தை வந்து ஸ்கிரிப்ட் பண்ணது ஜூனில் முடிச்சிட்டோம், படம் ஷூட்டிங் வந்து மெயின் போர்ஷன் பேட்ச் ஒர்க் தவிர கிறிஸ்மஸ் டைமில் முடிச்சாச்சு படத்தை. ஜான் 15 படத்தை ரிலீஸ் பண்ணதாக இருந்தோம், அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் தான் பல விஷயங்கள். அதுக்கு அதுக்கும் நாங்கள் சம்மந்தப்படத்தில் நீங்கள் படம் பார்த்துட்டு நீங்கள் வேறு ஏதாவது சம்மந்தப்படுத்திக்கிட்டீங்கன்னா ஒன்றும் போக முடியாது. திங் அபவுட் பீங் அ டேரக்டர் வந்து இந்த மேன் மேனேஜ்மெண்ட் தானே சார், இவர் ஒரு மீட்டரில் இருப்பார், டிஆர் சார் ஒரு ஒரு மீட்டரில் இருப்பார், அண்ட் இந்த லைன் அப் ஆஃப் ஸ்டார்ஸ் அவ்வளோ வித்தியாசமான கதாபாத்திரங்கள், கிருஷ்ணா விஷ்ணுவர்தன் சார் படத்தில் நடிக்கிற அவர் வந்து ஒரு பாண்டியராஜன் சார், இந்த மாதிரி ஒரு லைன் அப் ஆஃப் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மீட்டரில் இருப்பாங்க, டக்குன்னு அவங்களுக்கு ப்ரீஃப் பண்ணி உள்ள கொண்டு வந்து. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்களாம் இந்த மீட்டரில் இருக்கிறதுனால தான் சார் டேரக்டராக இவங்க இந்த படத்துக்கு வேணும்னு முடிவு பண்ணுறது. இப்போ டிஆர் சார் கேரக்டர்னா டிஆர் வந்து எக்ஸலண்ட், அவர் வந்து பாட்டில் ஆடி இருக்கார், என்ன ஃபோர்ஸ் டைலாக் அவருடைய தமிழ் எல்லாம் நீங்கள் அவர் பேச கேமரா கட் பண்ணவே தோணாது, எப்போ முடிச்சுட்டு பேசிட்டே இருப்பார், நான் அந்த அளவு கட் பண்ணவே தோணாது, அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். அவர் அப்படி இருக்கிறதுனால தான் எங்கள் படத்தில் கதை எழுதும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்தது. ஸோ டிஆர் வேணும், அப்புறம் வந்து இந்த கிருஷ்ணானா கிருஷ்ணா மாதிரி ஒரு கேரக்டர், அதனால தான் கிருஷ்ணா, அதாவது மீட்டர் வேற வேற மாதிரி இருக்கிறதுனால தான் இந்த படத்தில் அவங்க இருக்காங்க. ரெண்டு சிலபிளாக எப்போவுமே உங்களுக்கு ஒரு நல்ல நல்ல சுத்த தமிழில் சேஸ் தமிழில் ஒரு டைட்டில் உங்களுக்கு எப்போவுமே மாட்டிருக்கு, அது அதுக்கான காரணம் இல்லாத அமையிற விதம் ஒன்று, அது என்ன என்னவா இருக்குது சார்? ரொம்ப சிம்பிள், ஒரு தமிழ் அதாவது இதுலேயே நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு நல்ல டைட்டில் வைக்கிற நல்ல தமிழ் டைட்டில் வைக்கிறாங்க,
அது ஏன் வைக்கிறீங்கன்ற மாதிரி கேள்வி. அதில் எதுவும் ஒன்றும் இல்லை, படத்தில் தான் நம்ம கொச்சை தமிழில் பேசணும். இப்போ நான் பேசணும் கூட கொச்சை தமிழில் பேசுகிறேன், ஏன்னா அந்தந்த வழக்கு தமிழில் பேசாமல் வேறு மாதிரி பண்ணால் அது சரித்திர படம் ஆகிடும். அங்கே தான் நம்ம தப்பு பண்ணிகிட்ருக்கோம். தப்பு இல்லை, முடியல. அட்லீஸ்ட் டைட்டிலாவது நல்ல ஒரு நல்ல தூய தமிழ்ல இருக்கலாமே அப்படின்றது தான். லுக்கிங் ஃபார் அந்த கேட்சியா தான் இருக்கணும், ரீகால் ஜாஸ்தி இருக்கணும்ன்ற அந்த ஒரு பிரச்சனை. நான் அப்பாவே சொல்ல இல்லை இல்லை, நான் வச்ச டைட்டில் எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு எதிர்ப்பு தான் வரும். அயன்னா என்ன, அது கூனா என்னப்பா, கூனா என்ன, பசுமாடாப்பா, கூனா கூமாடாவா அப்படின்னு கேட்டவங்க இருக்காங்க, டிஸ்கரேஜ் பண்ணவங்களாம் இருக்காங்க, வேணாம்னு சொன்னவங்களாம் இருக்காங்க. எண்ட் ஆஃப் த டே இது அட்லீஸ்ட் திட்டியாவது பேசுவாங்களே, இது என்ன டைட்டில் வைக்க, இப்படிலாம் ஒரு டைட்டில் வைக்கிறாங்கன்னு பேசுவாங்களே, அது ரீகால் வேல்யூ அதிகம். சார் இப்போ அவரோட லைனப் உங்களுக்கு தெரியும்ல சார், அவர் பண்ணிட்டு இருக்கிற படங்கள்ல அநீதி கதைகள், அப்புறம் அந்த மெல்லிசை வர குடி சீக்கிரம் வரப்போகுது, அப்புறம் விக்ரம் ஏதா டீசர் பார்த்துனீங்களான்னு தெரியல. ஸோ ஹீஸ் டெஃபினெட்லி மார்ச்சிங் டுவர்ட்ஸ் சம்திங் பிகர் அண்ட் ஆல்சோ டிஃப்ரெண்ட் அட் த சேம் டைம். ஸோ நீங்கள் மீண்டும் இணைய போறீங்க அப்படின்றது ஒரு பிரேக்கிங் நியூஸ் விஷயமா. பாலகிருஷ்ணா சாருக்கு அடுத்து மன்னிச்சிருங்க, அவரோட ஆக்ஷன் பிளாக் நடுவில் நான் ஒரு காமெடி பண்ணிட்டேன். அதுதான் சாதாரண விஷயம் இல்லைங்க, அது அந்தந்த படம் கடத்துக்கான கடை அப்படி இருந்ததுனால அந்த நடிகர் அப்படிதான் பண்ணுவாங்க. பேண்ட் மேல ஜெட்டி போட்டு போறான் சில்லி பாய் சார். நேரத்துக்கு உங்க மேல தள்ளுவாங்க, அது அது விஷயம் நீங்க. நான் அடுத்த படம் அவரோட கூட பண்ணுவேன், புரியுது நீங்க கரெக்ட். பென் அஃப்லிக்கோ இல்ல ப்ளீஸ், ஐ எம் வெரி சாரி சார். முதல் முறையாக திரு கே வி ஆனந்த் சார் வந்து விஜயவை செஞ்ச ஒரு எபிசோடு இது, அதை கீழே நாங்கள் டிஸ்க்ளைமராக ஸ்க்ரோலிங்கில் போட்டுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் டைம், இட் இஸ் ஆல்வேஸ் நைஸ் டு மீட் பீப்புள் ஹூ இன்ஸ்பயர் அஸ் த்ரூ தேர் ஹார்ட் ஒர்க் ரேதர் தென் சம்திங் எல்ஸ். கடைசியில் வந்து என் கிரெடிட்ஸில் பாட்டெல்லாம் போட்டு டார்ச்சர் பண்ணாமல் ஒரு அற்புதமான கிஃப்ட் ஆம்பர் எங்கள் சார்பில். ஆனால் இது உங்களுக்காக, இதை வந்து நீங்கள் திறந்து பார்க்கணும். இதுவும் உங்களுக்காக ஒரு கிஃப்ட் ஆம்பர் கண்டிப்பாக. ஆமாம், அதை திறந்து பாருங்க. கம் ஆன், லுக் அட் திஸ். கானா கெத்து விஜய் சேதுபதி, ஐ எம் மெட்ராஸ் அப்படின்ற பேட்ஜ்னா கண்டிப்பாக இந்த ஊர் உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்கு, உங்களுக்கு சென்னை ரொம்ப பிடிக்கும். ஸோ இதான் விஜய் சேதுபதி அவர்கள் போட போகிறாரு. ஆனால் சத்தியமாக நானும் ரவுடி தான், நோ ஸ்மோக்கிங், நோ ட்ரிங்கிங், நோ கத்தி, நோ குத்து. ஒரு ரஜினி ஃபேன் நீங்கள் அப்படின்ற நம்பிக்கையில் சூப்பர் ஸ்டார் ஃபார் எவர் திரு கே வி ஆனந்த் அவர்களுக்கு வந்து புகழ்பெற்ற ஃபைட் கிளப் படத்தோட ஒரு டிஷர்ட். சார் எப்போவுமே யாருக்குமே தெரியாமல் இந்த மாதிரி திருப்பூர் பனியன் கிளாத் போட்டு தான் போய் மாயாஜலில் படம் பார்ப்பார், தொப்பி போட்டுனேன். சார் ரோட்டி கப்டா அவர் சினிமா இதுவும் நீங்கள் தான் கரெக்டாக சார். ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் உங்களுக்கான ஒரு கீ செயின். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம் சார். ப்ளீஸ் தயவு செஞ்சு கவன தியேட்டரில் போய் பாருங்கள், டிவிடியில் வந்து பிரிண்ட் இன்னும் சரியாக வரலையா. ஸோ அதனால் ப்ளீஸ் கோ வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ். தமிழ் டிராக்கர்ஸ் உங்களுக்கு தாழ்மையான கருத்து, நல்ல படங்களை ஒரு 10 நாள் கழிச்சு கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா, வாழ்க வளமுடன், ஐ லவ் யூ ஆல்வேஸ் சார். தேங்க்யூ ஸோ மச் சார், கீப் ராக்கிங்.